செல்லகுட்டி, இன்னைக்கு உன் பிளான் சக்ஸஸ் ஆயிரும் போலயே. பெரிய மலையா வர சொன்னது, இது சின்ன மலையா வருது. சின்ன மலையா இருக்கா? ஏன் பெரிய மலையா வந்தாதான் லீவ் விடுவாங்களா? எனக்கே தெரியாது. அனையமா லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் போகணுமா வீட்டில் இருக்கணுமா? டே, ஏ, வீட்டில் இருக்கே? அதுவும் சரி, வீட்டில் இருக்கேங்கிற. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் ஸ்கூலில் போய் விட்டுருவேன். ரொம்ப நல்லவண்ணே. நாளைக்கா ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே? பேரண்ட்ஸ் டேவும் இருக்கா? ம், ஒரு வேளை இன்னைக்கு லீவ் விட்டாங்கன்னா நம்மளோட பிளான் என்ன? வீட்டில் இருக்கு, வீட்டில் படுத்து வீட்டில் படுத்துட்டு டிவி பார்க்குறது. டிவி பார்க்குறதா? அவ்வளோதானே? சோர்ச்சி அப்படிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு டிவி பார்க்க. நல்ல வேலை, நான் வேற நினச்சேன். என்னன்னு சொல்லு. ஸ்கூலில் லீவ் போடுவாங்க. நான் கிளம்புனதே கிளம்பிட்டோம். வேற எங்கேயாச்சும் டூர் போவான்னு கேட்பீங்கன்னு. உனக்கு வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கணுமா? இன்றைக்கி ஸ்கூல் போகணுமா? அது மட்டும் சொல்லு. வீட்டில் இருக்கணுமா? ஃபோன் போட்டு கேட்கவா? இல்லை இல்லை, இன்றைக்கி ஸ்கூல் தான். அடிச்சா அடிச்சுட்டு போகுது. மழை, ஏ இல்லைடா, மழை அடித்தாலும் இடி அடித்தாலும் உனக்கு இன்றைக்கி ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது உறுதி. ஃபாதரே விட்டுருவார். ஃபாதர் விட்டுருவாரா? ஆமாம், அன்னைக்கு போன வருஷம் தானே கால காலங்காத்தால பெரிய புயல் அடித்த போது ஃபாதர் லீவ் விட்டார். புயல் அடித்தா விடுவார், புயல் அடித்தா விடுவார். புயலே அடிக்கலையே, அழகாக அமைதியாக பேஞ்சிட்டு இருக்கே. அழகாக பேஞ்சுன்னு சொல்லுவீங்க. போகிறவெல்லாம் சட்டு சட்டு அடிச்சு ஊற்று மழை. பார்த்துங்க நீங்கள் கொஞ்சம் நேரத்தில். அப்படிங்கிற இந்த மழைனால எனக்கு ஒரு நல்லது நடந்துருக்கு. இதோ நான் வளர்த்த செடியிலிருந்து பூ விட்டுருச்சு. சரி சரி சரி, பாய். சரி வா, ஸ்கூல் போகலாம், பாய்.